பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸில் வந்திருக்கீங்க. இன்றைக்கி நாங்கள் இப்போ பேச போகிறது வந்து, நாங்கள் உங்களுக்கெல்லாம் முறையாக படத்தை ரைட்டர்ஸுக்கு காட்டி அதுக்கப்புறம் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கு காட்டிட்டு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மிக சிரமப்பட்டு, நேற்று நைட் ஆல்மோஸ்ட் நைட் லைக் ஆல்மோஸ்ட் ஏர்லி மார்னிங் வரைக்கும் ட்ரை பண்ணி பேசி எல்லாம் ஓகேன்னு சொல்லி படத்துக்கு இப்பெல்லாம் காசு கட்டி ரெடி பண்ணிட்டு வந்தேன். காலையில் இன்றைக்கி திருச்சியில் ஸ்க்ரீன் கிழிச்சிருக்காங்க, போஸ்ட் இது பண்ணுறாங்க, தியேட்டர் போட விடலை. அது இல்லாமல் மதுரையில் டோட்டல் மதுரை ஏரியா படம் வரல. தேனி டைரக்டரோட சொந்த ஊரில் கூட சி ஒருத்தங்க படம் எடுக்கிறோட எந்த யூசர்ஸு நம்ம படம் எடுத்த ஊர்லேயாவது அந்த படம் வரணும்னு தான் இருக்கும். அங்கே எல்லாம் போட விடலை. அதை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சு இவ்வளோ தியேட்டரில் நான் படத்தை நிப்பாட்டிட்டேன் பார்த்தியா, நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னு. ஒரு நல்லாட்சி நடந்துகிட்ருக்கிற ஒரு டைமில் ஒரு ஜாதி வெறி பிடிச்சி துவேஷம் பிடிச்சி என்னன்னே தெரியாமல் படிப்பறிவு இல்லாமல் ஒரு விஷயத்த காட்டு மாரடித்தனமாக செஞ்சிட்ருக்காங்க. நான் இப்போ கேட்குற ஒரே ஒரு கேள்வி, இனி ஒரு ஒரு ஜாதியும், நான் எந்த ஜாதியும் குறிப்பிட விரும்பல, நீங்கள் எங்களுக்கு ஒரு புக் கொடுத்துருங்க. இந்த புக்கில் இந்த ஜாதியை பற்றி நீங்கள் படம் எடுக்கக்கூடாது, நாங்களே ஓன் சென்சார் போர்டு தர்றோம். ஸோ ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ எங்களை மாதிரி படம் எடுக்கிறவங்களுக்கும் க்ரியேட்டர்ஸுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சென்சார் போர்டுன்னு இவ்வளோ பெரிய போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன்னிங்கில் இருக்குது. சென்சாரில் முறைப்படி சென்சார் வாங்கி படம் எடுத்து பல கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு பெண் டைரக்டரோட வழியோட அந்த படத்தை எடுத்திருக்கோம். இதை பத்திரிகை காட்டியிருக்கிறோம். ஒரு பத்திரிகை நண்பர் கூட தவறாக எழுதலை, இந்த ஜாதியை நீங்கள் புண்படுத்திருக்கீங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு. நான் காட்டாமல் டைரெக்டாக யாருக்கும் ரிலீஸ் பண்ணல. மன வலிங்க, இந்த வழியை சொல்ல முடியல. இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண எனக்கு என்னென்னா, இது நான் என்னோட பிரச்சனையோ சந்திரா மேம் பிரச்சனை கிடையாது. ஒட்டு மொத்த தமிழ் சினிமா ஒரு தமிழ் நடிகரோ ஒரு தயாரிப்பாளரோ இதுக்கு எந்த ஒரு கண்டனம் தெரிவிக்காமல் அவங்க எல்லாருமே செல்ஃபிஷாக இருக்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய நடிகர், நான் பேர் சொல்ல விரும்பலை, அவர் படத்துக்கு வரும்போது எல்லாரும் குரல் கொடுக்குறாங்க. ஏன்னா அவரோட குட் புக்கில் இருக்கணும், அவருக்கு ஒரு ட்வீட் பண்ணுறாங்க. ட்வீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும்? அப்போது ஒரு லேடி டைரக்டர் கஷ்டப்பட்டு, ஒரு நம்மளை பெரிய ப்ரொடியூசர்னு சொல்லலை, ஒரு படத்தை தயாரித்து கஷ்டப்பட்டு திரைக்கு கொண்டு வந்திருக்கோம். இது இவ்வளோ கொடுமை நடந்துகிட்ருக்கு. ஒருத்தன் வாட்ஸ்அப்லேயே ஒருத்தர் ஸ்டேட்டஸ் போடுறாரு, நான் இவ்வளோ தியேட்டர் நிறுத்திட்டேன்னு. ஸோ எனக்கு இது இனி எப்படி படம் எடுக்கிறேன்னு தெரியல. பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நம்ம நீங்கள் சொல்லுங்கள் சார், இனிமேல்ட்டு ஒரு ஒரு ஏரியாவுக்கு இந்தந்த ஜாதிக்கு நீங்கள் கைட்லைன் இருக்குது, இந்த ஜாதியை பேஸ் பண்ணி நாங்கள் படம் எடுக்கிறோன்னு சொல்லி. ஸோ சென்சார்ன்றது அப்போ இதுக்கு எதுக்கு இருக்குன்னு தெரியல. ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. தியேட்டருக்கு நான் உங்கள் முன்னாடி தான் பேசுகிறேன். அவுட்ரேட் வாங்கினவர் லாஸ்ட் மினிட்ல இ ஆன்சர் அண்ட் இ செட் ஐ கேன் எங்களால் வந்து டெலிவரி எடுக்க முடியாதுன்னு சொல்லி, பல நண்பரோட முயற்சியால் நேற்று நாங்கள் எல்லா ஏரியாலையும் ஓனாக படத்தை ரிலீஸ் பண்ணோம். இவ்வளோ முயற்சிகள் தாண்டி காலையில் அவங்க எங்கள்கிட்ட ஒரு சமாதானத்துக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து லெட்டரில் எழுதி கேட்டாங்க, நீங்கள் வந்து அப்பாலஜிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. அதே நானும் டைரக்டரும் எங்களுக்கு உடந்தே இல்லாமல் நாங்கள் செஞ்சோம், ஏன்னா படம் நல்லபடியாக வரணும்னு. அதையும் அவங்க ஏற்றுக்கல. இன்றைக்கி அதை அவங்க இஷ்யூவாக எடுத்து இது பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணுறாங்களா இல்லை படத்தை கில் பண்ணுறாங்களா எனக்கு தெரியலை. தயவுசெய்து இதுக்கு ஒரு எங்களுக்காக என்னோடய படத்துக்காக நான் பேசலை, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவின் பிரச்சனையாக இருக்குது. தயவுசெய்து எங்களுக்கு என்னன்றதை நீங்கள் எழுதி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்று முதல் படம் போடுற வரைக்கும் 180 ஸ்க்ரீன் பிளான் பண்ணியிருந்தேன், தேட்டர் பிளான் பண்ணியிருந்தேன் சார். இப்போ ஆல்மோஸ்ட் 75 வந்திருக்கு சார். அதுவும் இப்போ மற்ற தேட்டர்லாம் சொல்கிறாங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க மறுபடியும், அதனால் நாங்கள் வந்து அந்தந்த ஏரியாவில் பேட்டிலேருந்து படத்தை எடுக்கிறாங்க சார். இப்போ படத்தை இன்க்ரீஸ் பண்ண சிட்டி செங்கல்பட்டு இந்த ஏரியாலாம் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது டவுன் சவுத்தில் மதுரை சவுத்து திருச்சி டிகே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ஒரு அரசு ஜாதி தலைவரும் கால் பண்ணி யார் இந்த ப்ரொடியூசர் யார் இந்த டைரக்டர்னு கேட்குறாங்க. கவுன்சிலில் வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு இல்லைங்க இந்த படத்தை நாங்கள் கவுன்சிலில் படம் பார்த்துருக்காங்க சில குறிப்பிட்ட நபர்கள், இல்லைங்க இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லை படத்தை பேரை மாற்ற சொல்லு உள்ள பிரச்சனை இருக்கும், எங்கள் ஆளுங்களை உட்கார வச்சுருக்காங்க திருடம் மாதிரிங்க, இல்லைங்க அது மாதிரிலாம் எதையுமே எங்கேயுமே காட்டலை, கிடையாது படம் வராது, பேரை மாற்ற சொல்லு. நான் சொன்னேன் குழந்தை பிறந்துச்சு பேர் வச்சாச்சு, நாளைக்கு படம் ரிலீஸ் எப்படிங்க பேர் மாற்ற முடியும், இல்லை மாற்ற முடியும். இதுக்கு எக்ஸாம்பிளாக பல பெரிய நடிகர்கள் நடித்த படப்பேரை சொல்கிறாங்க.
அதெல்லாம் புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க சார். அது இல்லாமல் ஆபாசமாக மெசேஜ் அனுப்பி டைரக்டரை பயங்கரமான எல்லாமே எவிடென்ஸாக இருக்குது, ஃபோட்டோஸ் போட்டு அதில் எல்லாம் மார்க் பண்ணி ரொம்ப ஆபாசமாக இது பண்ணியிருக்காங்க. ஒரு ஒருத்தங்களும் நேற்று சார் ஒரு 10 ஹவராக ஒன் ஹவர் ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி முடியல சார். இந்த நான் இந்த படன்றான், ஒருத்தவங்க அந்த படன்றாங்க, எத்தனையோ படைகளை நாங்கள் சமாளிச்சு படம் வந்துடும் சொல்லி அபாலஜிஸ் லெட்டர் எழுதி கொடுத்த பிறகு மறுபடியும் படத்தை நிப்பாட்டுன்றது ரொம்ப வேதனையும் வலியுமா இருக்கு சார். சார் ஹீரோ நான் இப்போ வந்து கருப்பழனிப்பன் சார் விஷயத்தையே நாங்கள் கொண்டு வரல சார். இது மொத்தமாக ஒரு தமிழ் படத்துக்கு ஜாதி பேஸ்டாக படம் எடுத்திருக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க இந்த படத்தை பிளாக் பண்ணுறாங்க சார். இது கருப்பழனிப்பன் சார் வந்து ஐ திங்க் இஸ் நாட் வெல் அண்ட் இஸ் நாட் ஆன்சரிங் த கால் சார். போட்டிருக்காங்க சார், ஒரு இடத்துலலாம் போலீஸ் போலீஸ் பாதுகாப்பு போட்டு படத்தை ஸ்டாப் பண்ணியிருக்குது. இனி வந்து ஒரு நிமிஷம் சார், டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. படத்தை போடுறதுக்கு முன்னாடியே திரையரங்குகளை போடக்கூடாதுன்னு திரையரங்குக்கு மிரட்டல் விடுத்து நீங்கள் உங்களுடைய திரையரங்கில் இந்த படத்தை போட்டால் அவங்க திரையை வந்து நாங்கள் கிழிப்போம் அப்படின்னு சொன்னதுனால நிறைய திரையரங்குகள் படத்தை வெளியிட முன் வரலை. இது கல்லர் அமைப்பை சார்ந்த அவங்க தான். முதல்ல அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நீங்கள் எல்லாருமே வந்து படம் பார்த்தீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் படத்தில் சாதி சார்ந்து எந்த ஒரு நாங்கள் பதிவையும் செய்யலை அப்படின்ட்டு நல்ல ரிவ்யூக்கிறது. ஓகே, இவ்வளோ நீண்ட காலம் நாங்கள் போராடி இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம், இது உண்மையிலே எங்களுடைய கஷ்டம் தீர்ந்துருச்சு அப்படிங்கிற நிலையில் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏற்கனவே இவங்க வந்து இந்த சாதி அமைப்பு கல்லர் படை அப்படின்றவங்க வந்து கேஸ் போட்டிருந்தாங்க சென்னையில் சிவில் கோர்ட்டில். அந்த கேஸ் வந்து வாபஸ் அதாவது நாங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறப்ப சென்சார் வந்து நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்க. இந்த ஜாதிக்கும் இந்த டைட்டிலுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஸோ வந்து இந்த டைட்டில் பிரச்சனை கிடையாதுன்னு அதை வச்சு கோர்ட்டு வந்து அந்த கேஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களும் எங்ககிட்ட சமாதானமாக சரி நாங்கள் வந்து ஓகே நாங்கள் பின் வாங்கிறோன்ட்டு போயிட்டாங்க. போய் எல்லா பிரச்சனையும் நாங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப உங்கள் ஆடியோ லான்ச்செல்லாம் பண்ணி நாங்கள் படத்துக்கு தயாராகி வர்றப்ப திடீர்னு வந்து தஞ்சாவூரில் வாண்டையார் குரூப் வந்து கிளம்பி வராங்க, மதுரையிலேருந்து கிளம்பி வராங்க, எவ்வளவோ பேர் எல்லாமே கல்லர் அமைப்பை சேர்ந்தவங்க தான். நான் சொன்னேன், நானும் வந்து அந்த அங்கேருந்து தான் வந்திருக்கேன், உங்களோட இருந்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு எவ்வளவோ விளக்கங்களை சொன்னேன். கல்லன் என்ற வார்த்தை வந்து ஒரு திருட்டை குடிக்கக்கூடிய சொல்லை தவிர அது ஒரு ஜாதிக்கான வார்த்தை கிடையாது. அப்படியே அந்த வார்த்தையை கல்லன் திருட்டுங்கிற பொருள் தரக்கூடிய அந்த வார்த்தையை ஏன் ஜாதி தங்களுடைய ஜாதியில் வந்து வச்சுக்கிறனும், ஜாதி வந்து அந்த கல்லர் ஜாதி வந்து அந்த வார்த்தையை வந்து தூக்கி எறியணும் இப்படி தான் பேசுன்னு நிறைய பேர் வந்து அந்த இதில் கேட்டுட்டு நிறைய அமைப்புகளை சேர்ந்தவங்க வந்து அதை கேட்டுட்டு சமாதானமாக போனாங்க. நிறைய பேர் போனாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப மோசமான, நேற்று ஒரு வாரமாகவே வந்து ஃபோன் கால்ஸ் வந்து மோசமாக பேசுவாங்க. நான் ஃபோனை கட் பண்ணுவேன், ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று முழுக்க வந்து ஆபாச இது பதிவுகளை வந்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து அப்புறம் அந்த ஒருத்தர் முக்கியமாக ஒருத்தர் வாண்டையார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து என்கிட்ட பேசினார். அவர் என்னுடைய நம்பரை வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. அங்கே இருக்கிற தேவர் அந்த கல்லர் அமைப்பை சேர்ந்த பல பேருக்கு என்னுடைய நம்பரை கொடுத்து அந்த நம்பர்லேருந்து எனக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நான் நல்லா விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். சில பேர் மோசமாகவும் இந்த மாதிரி பேசி வந்து டார்ச்சர் பண்ணாங்க. அது நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து என்னன்னா இப்போ எனக்கு நம்மளுடைய அரசு அதாவது தமிழக அரசு வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு அரசில் வந்து நாம் இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உண்மையிலேயே அப்படி தான் இந்த அரசு நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு வந்து இந்த ஜாதி அமைப்புகள் இவ்வளோ தன்னுடைய தனிக்கரமாக வந்து செயல்படுறது, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறது எந்த அளவுக்கு வந்து நியாயம், இதை வந்து நான் உண்மையில சொல்கிறேன். என் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வந்து இதை வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த மாதிரியான சாதி அமைப்புகள் தங்களுடைய அதிகாரத்தை இப்படி மெது மெதுவாக செலுத்த ஆரம்பித்ததுன்னா ஒட்டு மொத்தமாக தமிழகமே மீண்டும் வந்து ஒரு ஜாதிய வன்முறை பிடிச்ச ஒரு மாநிலமாக தான் மாறுறதுக்கான வாய்ப்பை இது கொடுக்கும். ஏன்னா இவங்க வந்து இந்த கல்லன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இந்த வச்சுட்டு இந்த தியேட்டரில் வந்து திரையரங்கில் வந்து போட விடாத இந்த இதை வந்து தங்களுடைய வெற்றியாக வந்து அவங்க வந்து அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தியேட்டரில் போடல எங்களுக்கு திரையரங்குகளுக்கு நன்றின்னு. அப்போ இவங்க எல்லா வகையிலும் இதை வந்து இந்த அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க, எல்லா வகையான வன்முறையும் வந்து பொதுமக்கள் மத்தியில் அவங்க செலுத்துவாங்க, அதே சமயத்தில் சினிமாவிலையும் தங்களுடைய அதிகாரத்தை வந்து அவங்க செலுத்துவாங்க. இது வந்து முதலமைச்சர் வந்து இதுக்கு வந்து கடும் நடவடிக்கை எடுக்கணும். அதே போல்
சினிமா துறையை சார்ந்தவர் இருக்குது. அதாவது என்னை போல் ஒரு பெண்ணியை கூட ஒரு 18 வருடமாக கடுமையாக போராடி ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கேன். தயாரிப்பாளர் வந்து அவரும் வந்து மறுத்திருக்கலாம், ஆனால் எனக்காக அவர் இந்த படத்தை தயாரித்து பல கோடி இந்த படத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த நிலையில் வந்து தமிழக திரைத்துறையினர் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் தெரிவிக்கலை. இது எனக்கான ஒரு விஷயமே கிடையாது. நாளைக்கு வந்து அவங்களுக்கும் படம் எடுப்பாங்க, அவங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தை, அதாவது கிரியேட்டர் கிரியேட்டிவிட்டியில் வந்து ஒரு சாதி அமைப்பு வந்து ஆளுமை செலுத்துறது எந்த விதமான நியாயம்னு எனக்கு தெரியல. இதே அல்ல, அவங்களுக்கும் அதே விதமான பாதிப்பு வரும். இது வந்து அவங்களுக்கான பாதிப்பாக நினச்சி எல்லாரும் வந்து இதுக்கு குரல் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், எல்லாத்துக்கும் வந்து எல்லாரும் வந்து இதை வந்து தட்டி கேட்கணும். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.